அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ செய்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறது தான் ஏதாவது வீடியோ. ஆனால் இப்போ பார்க்கல வந்து சில வீடியோக்கள் வந்து திசை திரும்பி கொண்டு போகுது. அது எப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை ஜல்லிக்கட்டு, இதுக்கு முதல் பீப்ஸ் ஆகுது, அதுக்கு முதல் வெள்ளம், அப்படி ஒவ்வொரு ஒரு பிரச்சனையாக தான் வந்து கொண்டு இருக்குது. அடுத்த பிரச்சனை என்ன என்னென்னு தெரியாது, அது உங்ககிட்ட இல்லை வந்துடும். அதை பற்றியும் வீடியோக்கள் நீங்கள் செய்யலாம், நானும் செய்யலாம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து வளர்கிறதுக்கு உங்களை வந்து வேறு நாங்களே வேறு விஷயங்களை செய்து வேறு மாதிரி வீடியோக்கள் செய்கிறதுக்கு, அதாவது நாங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறதோ இல்லாட்டி நாங்கள் வந்து ஒரு பெரிய விஞ்ஞான விளக்கங்கள் கொடுத்து இதை லைட் வெளியே வச்சு அந்த அதாவது நீங்கள் வேறு வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில், ரூஸ்லாந்துக்காரர் வந்து நல்ல பிரமாணமான வீடியோக்கள் செய்யணும். அதாவது அம்புகள் செய்து மரங்களை விழுத்துற மாதிரியும், அடுத்தது இப்படி ஒரு புண்டை வடிக்க வைக்கிற மாதிரியும், இப்படி ஒரு தோக்கச் சொல்கிற மாதிரி அப்படியே இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் காட்டிக்கொண்டே இருப்பினேன். அது ஏன்னா அவைக்கு வந்து ஒரு அமைதியான எல்லாமே அங்கே இருக்குது. அவை வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வீடியோ செய்து போடக்கூடியதாக இருக்குது. ஆனால் தமிழர் நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு எப்போவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடியான நிலைமை, டென்ஷன், நெருக்கடி, பிரச்சனை, ஜல்லிக்கட்டு நாங்கள் செய்ய போகிறோம், தடை செய்ய போகிறோம்னு அப்படி ஒரு ஆக்கினேன். அப்போ நாங்கள் வந்து எங்களோட உரிமைகளுக்காகவே கதைச்சு 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 எங்களோட டைமெல்லாம் வேஸ்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு எல்லாம் கிடைச்சி நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருப்போமா இருந்தால் எங்களுக்கும் வந்து வேறு வேறு ஐடியாக்களும் நாங்களும் வேறு வேறு வீடியோக்களும் செய்யும். இதில் வந்து நான் வந்து பெருசாக ஒன்றும் கதைக்க விரையில குயிக்காக நான் விஷயத்துக்கு வரோம். இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இப்போ வந்து புலிகள் இல்லாத ஒரு பிரச்சனை போல இருக்குது. அதாவது முந்தி கொஞ்ச காலத்தில் புலிகள் எப்படி தடை செய்யலாம்ன்ற ஒரு பிளான் போட்டு அதுகளுக்கே அவைக்கு டைம் இல்லை, அதனால அந்த ஜல்லிக்கட்டையெல்லாம் அவைக்கு பெருசாக தெரியலை. அப்போ இப்போ புலிகள் இல்லாதபடியா தமிழர்கிட்ட வேறு என்னென்ன தடை செய்யணும், தமிழர்கிட்ட வேறு என்னென்ன தள்ளி போடணும் என்றது மாதிரியான சிந்தனையோட இப்போ அவை செயற்படணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றா ஜல்லிக்கட்டுன்றது வந்து 2500 வருஷத்துக்கு முன்னவே நடந்தோன்னு ஒரு விஷயம், அதை நான் கேள்விப்பட்டதாக இல்லை, அது உண்மை பையன் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அப்படி கொடுத்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஏன் உலகத்துக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறேன்றது யாருக்கும் தெரியாது. ஓகே, இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழ் மக்கள் எல்லாரும் போராடுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து போராட்டத்தை இப்படியோ கொஞ்ச காலத்தில் கைவிட்டுறீங்க. வேறு வேறு விஷயங்கள் விரைக்கல, வேறு வேறு படங்கள் விரைக்கல, வேறு வேறு சூப்பர் ஸ்டார் நடித்தாருன்னா அதை நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்கள் அங்கே பார்த்துட்டு அங்கே இருந்துருவீங்க, இங்கே வர மாட்டீங்க. அப்படி உங்களை வந்து நல்லா ஏமாத்தலாம். அங்கே அது ஒரு பக்கம் இருக்கு. இவ்வளோ பேரும் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி காய்ச்சிருக்கிறேன், அதாவது பேசியிருக்கிறேன், எல்லாரும் சொல்லியிருக்கிறேன், அந்த தடையை நீக்கணும் நீக்கணும்னு. இதுவரையும் கேட்காத சுப்ரீம் கோர்ட்டோ இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எனி கேட்க போகிறது இல்லை. ஆனால் என்ன என்ற ஒரு கவலை என்னென்னா, அடுத்த வருஷம் சில நேரத்தில் பொங்கலுக்கு தடை போட்டாலும் போடும், அதை இப்போவே நீங்கள் போராட தொங்கிங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பொங்கலையாவது காப்பாற்றி கொள்ளலாம். பொங்கல் முடிய சில நேரத்தில் தமிழ் பேசக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாலும் போடும், அதையும் நீங்கள் இப்போவே போராடினீங்கன்னா அதையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம்னா என்ன ஒரு கவலை. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.